கர்த்தர் கொடுத்த ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 8:11 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்தினுடைய காலத்திலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று நமக்கு தெரியும். அவருடைய தலையிலே முள்முடி வைத்து கோலினாலே அடித்தார்கள். ஒவ்வொரு முள்ளும் ஒன்றங்களாக நீளம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த முள்ளெல்லாம் தலையிலே குய்த்து பிரியமானவர்களே தலையிலிருந்து இரத்தம் வடிகிறது. தாடை மயிரை அந்த முரட்டு போர்வர்கள் பிடுங்கினார்கள். முகம் கிழிக்கப்பட்டு இரத்தம் கசிகிறது. கோலினாலே கன்னத்திலே ஓங்கி அரைந்தார்கள். கன்னம் கிழிக்கப்பட்டு இரத்த கலாரியாகிறது. அந்த முகத்திலே காரி துப்பினார்கள். இரத்தமும் உமிழ்நீரும் ஒன்றாக கலந்து அவரை நான் பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பிரியமாலே வாரினால் அடித்து அவருடைய முதுகை நார் நாராக கிழிக்கிறார்கள். உழுதுண்ட நிலம் போல் அவருடைய முதுகு மாறுகிறது. அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணி அரைந்து சிலுவையிலே தொங்கப்படுகிறார். அவர் மறித்த போது ஒரு போர் வீரன் அவருடைய விழாவில் ஈட்டியினால் குத்துகிறான். நெஞ்சு கூடு வழியாக அந்த ஈட்டி நேராக பாய்ந்து நெஞ்சை தொடுகிறது. நெஞ்சிலிருந்து குத்தப்பட்டு தண்ணீரும் இரத்தமும் வடிகிறது. அந்த கேடு அடைந்தவராக இரத்த கலரியாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 ராத்திரி வாசனை திரவியங்களாலே அவருடைய சரீரத்தை பொதிந்து சீலை துணியினாலே உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சுற்றி அவரை அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறார். ஒரு இரவு ஒரு பகல், ரெண்டாவது இரவு ரெண்டாவது பகல், மூன்றாவது இரவு மூன்றாவது பகல், ஏறத்தாழ 22 மணி நேரம் 72 மணி நேரம் ஓடி போகிறது. அந்த கேடடைந்த பிளடி பாடி இரத்த கலரியான அந்த சரீரம் உயிரோடு எழும்புகிறது. ஜென்ம சரீரம் கல்லறைக்குள்ளே புதைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சரீரம் எழும்புகிறது. அற்பமான சரீரம் புதைக்கப்படுகிறது. மகிமையான சரீரம் உயிர் தெழுகிறது. அதே இரத்த கலரியான அந்த சரீரம்தான் மகிமையடைந்த சரீரமாக உயிரோடு எழும்புகிறது. 72 மணி நேரம் கழித்து அந்த கேடு அடைந்த அந்த சரீரம் எப்படி உயிரோடு எழும்புகிறது? ஒரு ஆவி வருகிறது. ஒரு ஆவி வருகிறது. அந்த ஆவி அவரை உயிரோடு எழுப்புகிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. அதே வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஒரு ஆவி பூட்டின கல்லிலிருந்து அவரை வெளியே கொண்டு வருகிறது. அந்த ஆவி உங்கள் சரீரத்திலே வாசமாயிருந்தால், அந்த ஆவி உங்கள் சரீரத்திலே வாசமாயிருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அந்த ஆவியினாலே. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். அந்த ஆவியினாலே இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். முடவர்கள் எழும்புகிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், குருடர் காண்கிறார்கள், செவிடரின் செவிகள் திறக்கப்படுகின்றன, மரித்தோரும் உயிரோடு எழும்புகிறார்கள், தரித்திரத்துக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த ஆவியினாலே
அவர் பிசாசின் கிரியைகளை அழித்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அந்த ஆவி அவரை உயிரோடு எழுப்புகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆவி நம்முடைய சரீரத்திலே வாசமாயிருந்தார், அந்த ஆவி நம்முடைய சரீரத்திலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் அந்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கிறோம். இப்போ அந்த ஆவியினுடைய பெயர் என்ன என்றால், அந்த ஆவி பல பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். நம்முடைய வேதாகமத்தினுடைய தொடக்கம் ஆதியாகமம் 1:2 அந்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:2 அந்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 முடியும்போது அந்த ஆவியானவரை பற்றி வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வேதாகமத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு நூல் மட்டுமாக அந்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த ஆவியானவர் அநேகர் மேல் வந்து இறங்கினார், தீர்க்கதரிசிகள் மேல் வந்து இறங்கினார், நியாயாதிபதிகள் மேல் வந்து இறங்கினார், ஆசாரியர்கள் மேல், ராஜாக்கள் மேலெல்லாம் அந்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை அந்த ஆவியானவர் செய்தார். பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு தொடங்குகிற அந்த காலகட்டத்தில் அந்த ஆவியானவர் சகரியா மேல் வந்தார், அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த ஆவியானவர் எலிசபெத் மேல் வந்தார், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கற்பத்தில் இருக்கும்போதே அந்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனை நிரப்பினார், அவர் திருமுழுக்கு கொடுப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவராயிருந்தார். அந்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதி ஆனார்கள். பிரியமானவர்களே, தேவன் யார் யாரை தம்முடைய திருவுள்ள சித்தத்துக்காக தெரிந்து கொண்டார்களோ அவர்களை தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார். தம்முடைய தீர்மானத்தை, தம்முடைய திருவுள்ள சித்தத்தை அவர்கள் மூலமாக தேவன் நிறைவேற்றினார். அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நிரப்பினார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே ஆவியானவர் சபையின் மேலும் பொழிந்தருளப்படுகிறார். பிரியமானவர்கள், யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆனால் யோவேலுடைய நாட்களில் அது நிறைவேறவில்லை. ஒரு சகரியா பரிசுத்த ஆவியை பெற்றான், ஒரு எலிசபெத் மேல் ஆவியானவர் வந்தார், ஒரு மரியாள் மேல் ஆவியானவர் வந்தார் என்றிருந்தது. பெந்தேகோஸ்த நாளிலே அங்கே கூடியிருந்த எல்லாருமேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்போது யோவேல் தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். இயேசு அதை முன்கூட்டியே சொல்லியிருந்தார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து பரிசுத்தாவியானவர் தான் கேட்கிற தன்னை வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரு மேலும் வந்து இறங்குகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடவடிகளில் மாத்திரமே ஏறத்தாழ 35 கால வரலாற்றிலே 5 இடங்களிலே பரிசுத்தாவி பெற்றது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே மேலறையிலே எருசலேமிலே கூடியிருந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக காத்திருந்த சீடர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் எல்லாரும் பாஷைகளை பேசி தேவனை துதித்தார்கள். 8 சமாரியாவில் பிலிப்பு ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பிலிப்போடு கூட தங்கியிருந்தவர்கள், அங்கே பேதுருவும் யோவானும் வந்து ஜபிக்கும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றதை பேதுருவும் யோவானும் கண்டார்கள். அப்படி ஒரு வல்லமையாக அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 9 தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பாவிகளிலே தன்னை பிரதான பாவி என்று பின்னாலே அழைத்த சவுல் தேவனாலே சந்திக்கப்படுகிறான். அவன் தமஸ்குவில் ஒரு வீட்டில் இருக்கும்போது அனன்யா வந்து அவனுக்காக ஜெபிக்கிறான். அப்போது தேவன் அவனை பரிசுத்தாவினாலே நிரப்புகிறார். 4:10 பார்க்கிறோம். இது செசரியா என்ற ஒரு இடம். அங்கே கொர்னேலியு என்பவன், அவன் பிற இனத்தைச் சேர்ந்தவன், ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல, அவன் ஒரு பிற இனத்தைச் சேர்ந்தவன், ஆனால் தேவபக்தி உள்ளவன்.
அங்கே பேதுரு வந்து கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தினாலே சத்திய வசனத்தை பேசி கொண்டிருக்கும்போது அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். பின்னாலே சில ஆண்டுகள் கழித்து பிரியமானில் சிறிய ஆசியா என்று அழைக்கப்பட இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுகிற அந்த பிரயன மக்கள் மத்தியிலே அப்பல்லோ என்பன் ஊழியம் செய்யும்போது அந்த எபேசு பட்டணத்திலிருந்தவர்கள் பரிசுத்தாவியை இயேசுவை அறிந்து கொண்டார்கள். பவுல் பின்னாலே போய் ஜெபிக்கும்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த அப்போஸ்தலரில் மாத்திரம் நெடுகவே பார்க்குறோம், ஒரு ஐந்து இடங்களிலே ஐந்து வெவ்வேறுபட்ட சூழ்நிலையில் ஐந்து வெவ்வேறுபட்ட காலகட்டங்களிலே பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்களை பார்க்கும். பிரியமானவர்களே, எருசலேமிலே காத்திருந்த சீடர்கள், சமாரியாவிலே புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், தமஸ்குவிலே சபையை துன்பப்படுத்தும்படியாக போன பாவிகளில் பிரதான பாவியான சவுல், செசரியா பட்டணத்திலே பிரயணத்தைச் சேர்ந்த ஒரு கொர்நேலியு, முற்றுமாக எபேசு பட்டணத்தில் துருக்கியிலிருந்து எபேசு பட்டணத்தில் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள், அப்பல்லோ ஊழியத்தின் இவர்கள் இயேசு மரித்ததெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்படி பல்வேறுபட்ட ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமாரில் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி, இயேசுவினுடைய ஆவி, பரிசுத்தாவி என்றெல்லாம் பல பேர்களை சொல்லுகிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே சிலருக்கு தேவன் தம்முடைய ஆவியை அருளும்போது அவர்களை கொண்டு சில குறிப்பிட்ட காரியங்களை, பெரிதான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதனால் அவங்களுடைய கேரக்டரில் குணாதிசயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்று சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டுக்காக சிம்சோன் மேலே பரிசுத்தாவியான வந்து இறங்கினார். அந்த பரிசுத்தாவியான பெற்ற சிம்சோன் அவன் ஒரு பெண்ணை விரும்பி பெற்றோரிடத்தில் சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்கிறான். திருமண வாழ்க்கை தோல்வியிலே முடிகிறது. பின்பு தெலலேயான்ற ஒரு பின்பின்னாலே போகிறான். கடைசியில் அவனுடைய முடிவு ஒரு வேதனையான முடிவாக போகிறது. அவனுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவி இருந்தது. அந்த ஆவியின் பலத்தினால் ஒரு சிங்கத்தை அப்படியே ரெண்டாக கிழித்து போட்டான். ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி தூக்கிட்டு போகிறான். ஒரு பட்டணத்தினுடைய அந்த வாசலை நிலைக்காலோடு பெயர்த்துறான். இப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை அந்த தேவ ஆவியினாலே நிரம்பி செய்கிறான். ஆனால் அவனுடைய கேரக்டர் அதனாலே மாறினது என்று சொல்ல முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது, இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்து அந்த ஆவியானவர் நம்ம மேல் வந்து இறங்குவது, அது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி என்று அதற்கு உரியவர். இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டர் இந்த ஆவி நம்மளே ஃபார்ம் பண்ணுகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் மேல் வந்து ஆவியை குறித்து சொல்வார், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். அந்த ஆவியின் நிறைவினாலே அவர் ஊழியங்களை நிறைவேற்றினார். வாசித்து கடந்து போவோம். 61:3 வாசியுங்கள். ஏசாயா 61:3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இல்லாவிட்டால் ஏற்படுத்தினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் துயரப்பட்டவர்கள், ஒடுங்கின ஆவி உடையவர்கள், சிறைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள். இந்த அபிஷேகத்தின் ஊழியனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் தன்னிலே நிறைவேறினது இயேசு லூக்கா 4:18-19 சுட்டிக்காட்டுகிறார். வாசிக்க நேரமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போ இந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கியிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய தன்மை என்ன?
இந்த ஆவியானுடைய முழுமையான சுபாவம் என்ன? இந்த ஆவியானவர் வந்தால் நம்ம ஒரு சிங்கத்தை கூட ரெண்டாக கிழித்து போட்டுடலாமா? இந்த ஆவியானவர் வந்தால் ஒத்தேனியர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், அவன் போய் மீதியானரோட சண்டை போடுறான். அவன் நம்ம மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் மற்றவங்களோட போய் நம்ம சண்டை போடலாமா? இந்த ஆவியானவருடைய தன்மை என்ன, சுபாவம் என்ன என்பதை மிக தெளிவாக இயேசு மேல் தங்கின அந்த ஆவியானுடைய சுபாவம் என்ன என்பதை இன்னொரு தீர்க்கதரிசன வசனம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. வாசியுங்கள் ஏசாயா 11 முதல் 2 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வருவார். இந்த இயேசுவின் மேல் தங்கின அந்த ஆவியானவருடைய தன்மை என்ன? அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் நம்மையும் அவர் உயிர்ப்பிப்பார். இப்போ நம்ம பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டோங்கிறனால சிம்சன் போய் ஒரு சிங்கத்தின் வாயை கிழித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தெருவில் போகிற ஒரு நாயை பிடிச்சி நாயின் வாயை கிழிக்க முடியுமா? கடித்து கொதறி போட்டு. அப்போ நமக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருப்பது ஒரு நாயின் வாயை கிழிப்பதற்காக இல்லை. ஒத்தனையில் பரிசுத்தாவினாலே நிரம்பி யுத்தத்துக்கு போனான் என்று இருக்கிறது. ஆனால் நம்ம பரிசுத்தாவினால் நிரம்பி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைக்கு போகலாமா? இல்லை மற்ற ஜனத்தோடு கூட சண்டைக்கு போகலாமா? எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு யாரோட வேண்டுமானாலும் சண்டைக்கு போகலாமா? அதற்காக எனக்கு பரிசுத்தாவி இருக்கிறது. அப்போ எனக்குள்ளே புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானுடைய தன்மை என்ன? இந்த வசனம்தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய தன்மையை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான வசனம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய 7 தன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 தன்மைகளை பிரியமானவர்கள் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்த பின்பு தேவாலயத்திலிருந்த ஒரு குத்து வழக்குக்கு ஒப்புமையாக காண முடியும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் முதல் 3 காரியங்கள் ரெண்டு ரெண்டாக சேர்த்து சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பார்க்குறோம் முதலாவது அங்கே ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவியும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவியும், ஞானத்தை அருளுகிற ஆவி, உணர்வை அருளுகிற ஆவி. ரெண்டாவது பார்க்குறோம் ஆலோசனை அருளுகிற ஆவி, பலத்தை அருளுகிற ஆவி. ஆலோசனை அருளுகிற ஆவி, பலத்தை அருளுகிற ஆவி. மூன்றாவது பார்க்குறோம் அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவி, அறிவை அருளுகிற ஆவி, அறிவை அருளுகிற ஆவி. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, அந்த ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். இதை தனித்தனியாக நம்ம வந்து அவனுக்கு ஞானம் மட்டும் தங்கி இருக்கும்னா அந்த ஒரு ஸ்டெம்ப் மட்டும்தான் இருக்கும். இல்லை அவனுக்கு வெறும் ஆலோசனை, நல்ல ஆலோசனை கர்த்தா அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப பலன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 7 இருக்க வேண்டும். ஞானத்தை அருளும் ஆவி இருக்கணும், உணர்வு அருளும் ஆவி இருக்கணும், ஆலோசனை அருளும் ஆவி இருக்கணும், பலத்தை அருளும் ஆவி வேணும், அவருக்கு பயப்ப அறிவை அருளுகிற ஆவி வேணும், அவருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி வேணும், கர்த்தருடைய ஆவி வேணும், கர்த்தருடைய சுபாவம், கிறிஸ்துவினுடைய ஆவி வேணும். இந்த 7 சேர்ந்தது தான் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த 7 சேர்ந்தது தான் கர்த்தருடைய ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அவருடைய ஆவி அது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏதோ பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று காலிட்ட பாவில் கல்லை போட்டு குலுக்கிறது போல் அந்த நாட்களில் அந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சிலர் குவேக்கர்ஸ் என்று சொல்லுவார். குவேக்கர்ஸ் என்று சொன்னால் வார்த்தை குவாக் 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 குவாக்குன்னு சத்தம் போடுகிறது போல் வெறும் சத்தம் போடுகிறது. அந்நிய பாஷையில் பேசுவதை ஊக்கப்படுத்துகிறேன், நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன்,
தாழ்மையாக சொல்வேன் என்றால் என்னுடைய ஊழியத்திலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷையில் பேச அவர்களை நடத்த கர்த்தரனை பயன்படுத்தி இருக்கிறார். தாழ்மையாய் சொல்லுகிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்கு எதிர்ப்பல்ல, ஆனால் வெறுமனே அப்படி பாஷைகளை பேசுகிறதுனாலே நமக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தாவி என்று நாம் ஏமாந்து போகக்கூடாது. பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்குமானால் இந்த தன்மைகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இல்லாவிட்டாலும் கர்த்தருக்காக ஜெபிங்க. எனக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கிறதையா அந்த தன்மைகள் எனக்குள்ளே காணப்பட வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று கேளுங்க. முதலாவது பரிசுத்தாவி இருக்கும் என்றால் ஞானம் இருக்கும். பரிசுத்தாவியினுடைய சுபாவமே ஞானத்தை அருளும் ஆவி. மூன்று விதமான ஞானங்கள் உண்டு. ஒன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், அது நமக்கு வேண்டாம். இன்னொன்று இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் நான் லௌகீக ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கோம், அந்த ஞானமும் நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த ஞானம் நமக்கு வேண்டும், பரத்திலிருந்து வருகிற ஞானம். சில இடங்களில் பார்க்குறோம் தேவனுடைய ஞானம். 1 கொரிந்தியர் 1:30 வாசிக்கிற கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார், கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார். தேவன் தமிழத்தில் வேண்டிக்கொள்ளுக்கு ஞானத்தை தருகிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஞானத்தை அருளும் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஞானம் ஞானம் என்று சொல்லுகிறோமே, ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் பெஸ்ட் மீன்ஸ் ஃபார் பெஸ்ட் எண்ட். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் விஸ்டம் இஸ் நத்திங் பட் பெஸ்ட் மீன்ஸ் ஃபார் பெஸ்ட் எண்ட்ஸ். நல்ல முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வழி, அதுக்கு பேர் தாங்க ஞானம். நல்ல முடிவை பெற்றுக்கொள்ள நல்ல வழி. கொஞ்சம் அதை தத்துவ ரீதியாக சொல்லுவோம் என்றால் ஞானம் என்பதற்கு ஒரு உயரிய இலக்கு இருக்க வேண்டும். ஒரு உயரிய இலக்கு, ஒருவருக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற இலக்கு, ஒருவருக்கு நல்ல வீடு வாசல் வேணுங்கிற இலக்கு, ஒருவருக்கு ஒரு வேளை நல்ல வேலை பார்க்கணுங்கிற இலக்கு, ஏதோ ஒரு உயரிய இலக்கு இருக்குது. அந்த உயரிய இலக்கை அடைவதற்கு 3 காரியங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள், வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். முன்பே அறிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த உயரிய இலக்கை அடைவதற்கு ஒரு ஞானிக்கு 3 காரியங்கள் முக்கியமாக தேவை. 1, சரியான வழி, ரைட் வே. இப்போ அவனுடைய இலக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது என்று வைத்துக்கொள்வோம். தவறான குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிப்பது ஞானம் அல்ல. இன்றைக்கு கோடி கோடியாய் சம்பாதித்து விட்டு சிறைச்சாலையில் ஒரு கோடியில் போய் படுத்திருக்கிறார், ஞானம் இல்லை. தவறான வழியிலே சம்பாதித்தார், அது நிற்கலை. ஒரு ஞானி அதை செய்யவே மாட்டான். ஞானம் இருக்கும் என்று சொன்னால் அந்த லக்கை அடைவதற்கு சரியான வழி எது என்று பார்க்க வேண்டும். சரியான வழி மாத்திரமல்ல, அவன் ஞானியாக இருப்பான் என்றால் அதற்கு தேவையான அளவு குறைந்த பிரயாசத்தை எடுப்பான். தேவைக்கு அதிகமாக நம்முடைய சக்தியை நம்ம ஏன் செலவழிக்கணும்? எனக்கு இந்த லக்கு அடையணும், இதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்படணும்? அதிகமாய் பிரயாசப்பட்டு நாள்பட உழைத்து அதிகமாய் சம்பாதித்து பொத்தலான்னு பையில் போட்டால் முட்டாள்தனம் அல்லவா? எனக்கு ஒரு ஐயா தெரியும், ஏறத்தாழ 1 மாதம் 60,000 ரூபாய் வட்டி கட்டுவார், 5,000 ரூபா அந்த கடன் வாங்குவார். அவ்வளவு சம்பாதித்து வட்டிக்கு கட்டிட்டு அவர் வீட்டு தேவைக்கு திரும்ப கடன் வாங்கி கொண்டிருப்பார். அப்போ அவர் சம்பாதிக்கிற அவ்வளோ பெரிய பிரயாசம் வட்டிக்கு தான் போகுது. நான் அவர் சொல்லுவேன், இவ்வளோ சம்பாதித்து நீங்கள் வட்டி கட்டுறதுக்கு 1,000 ரூபா வேலைக்கு போகலாமல் சேரும்பேன். உங்களுக்கு தேவை 5,000 ரூபா வீட்டை நடத்த, நீங்கள் 60,000 ரூபா சம்பாதித்து வட்டி கட்டிட்டு 5,000 ரூபா கடன் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு 5,000 ரூபா வேலைக்கு போகலாமே. இப்போ அநேக வேலைகளில் அதிகமாக பிரயாசப்படுறோம், பொத்தலான பையில் போட்டுக்கிட்டு இருக்கோம், அது ஞானம் இல்லை. எனக்கு இவ்வளவு தேவை, அதுக்கத்தக்க நான் உழைக்கிறேன், அவன் ஞானி. அப்போ முதலாவது சரியான வழி, ரெண்டாவது குறைவான பிரயாசம். எவ்வளோ பிரயாசம் வேணுமோ அவ்வளோதான் பிரயாசப்படணும். அதற்கு அதிகமாக பிரயாசப்படுகிறது பைத்தியக்காரத்தனம், ஞானமின்மை என்று வைத்துக்கொள்வோம். 3வது எளிய முறை. இப்போ நான் சாப்பிடுகிறேன், சாதத்தை எடுத்து இப்படி சாப்பிடுகிறேன், நான் இப்படி தலையை சுற்றி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால்
அந்த முறை காம்ப்ளிகேட்டட் மெத்தட், சிக்கலான ஒரு முறை. அந்த ஞானி வந்து ஒரு எளிய முறையை பின்பற்றுவான். இப்போ அவனுக்கு வேண்டியது ஒரு நல்ல சம்பாத்தியம். அப்போ அவன் என்ன செய்கிறான், சரியான வழியை தெரிந்து கொள்ளுகிறான், குறைவான பிரயாசப்பட அறிந்திருக்கிறான், ஒரு சிக்கலான முறை இல்லாமல் அதை எளிய முறையிலே அவன் கையாடுகிறான். அப்போ அவனை ஞானி என்று சொல்லுகிறோம், இல்லாவிட்டால் அவனுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லுகிறோம். பின்பு பிரியமலை அது அடிக்கடியாக ஒரு கதை சொல்லி ஒரு சம்பவத்தை, வரலாற்றில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு நினைப்பூட்டியிருக்கிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த ஒரு பெருமிதத்தோடு அவன் கிரேக்க தேசத்துக்கு திரும்புகிறான். மக்கதோனியா நாட்டுக்கு வெளியே அவனுடைய குருவுடைய குரு இருக்கிறார். அவன் குரு வணக்கம் செய்து விட்டு போகலாம் என்று சொல்லி அந்த குருவை சந்திக்க போகிறான். அவர் ஒரு கல்லின் மேலே உட்கார்ந்து ரொட்டி துண்டை நாய்க்கு பீத்து போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். நாயும் வாழையாட்டி வாழையாட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அலெக்சாண்டர் தன்னுடைய பரிவாரங்களோடு போய் நிற்கிறான். அந்த ஞானி அதை கண்டுகொள்ளவே இல்லை. அலெக்சாண்டர் சொல்லுகிறான், நான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போது அவர் கண்டுகொள்ளவில்லை, நாய்க்கு பித்து போட்டுக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவது முறையும் சொல்லுகிறான், மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் உங்களை நமஸ்கரித்து விட்டு போவதற்காக என்று. அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அந்த நாய்க்கு பெருட்டி தொண்டையை பீத்து போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். நாயும் வாழையாட்டி வாழையாட்டி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அலெக்சாண்டர் கொஞ்சம் சங்கடமாக்கி விட்டார். அவனுடைய பரிவாரம் எல்லாம் கூட இருக்கிறது. இப்போது தன்னுடைய தொண்டையை சற்று சரி செய்து கொண்டு கொஞ்சம் தடித்த குரலில் அலெக்சாண்டர் சொல்லுகிறான் அந்த குருவை பார்த்து, உலகம் முழுவதையும் கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு கூட, உலகம் முழுவதையும் கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு கூட மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று. இப்போது அந்த குரு அவனை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பதிலாக நாயை பார்த்து சொல்லுகிறார், இதற்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படவில்லையே என்று. இதற்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படவில்லையே என்று நாயை பார்த்து சொல்லுகிறார். எதற்காக? பிரியமல்லவே, மாவீரன் அலெக்சாண்டர் யுத்தத்துக்கு புறப்பட்டு அநேகரை கொன்று குவித்து அநேகருடைய இரத்தத்தை சிந்தி அநேக பெண்களை விதவைகளாக்கி அநேக பிள்ளைகளை தகப்பனற்ற பிள்ளைகளாக அனாதைகளாக மாற்றி இரத்த ஆறு ஓட வைத்து, சத்துருக்கள் மத்தியில் சிலர் மறித்திருப்பார்கள் என்று சொன்னால் இவருடைய இராணுவத்திலையும் சிலர் மறித்திருக்கிறார். இப்படி அநேகருடைய உயிரை பலி கொடுத்து இன்றைக்கு சொல்லுகிறான், உலகம் முழுவதையும் நான் கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த சந்தோஷத்தோடு கூட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த ஞானி சொல்லுகிறான் சிரித்து கொண்டே, இதற்காக, இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அந்த நாயை பார்த்து சொல்லுகிறார், நம்ம இவ்வளோ கஷ்டப்படலையே, யாரையும் போய் கொல்லலை, யாருடைய இரத்தத்தையும் சிந்தலை, யாரையும் விதவையாக்கலை, யாரையும் தகப்பனற்ற பிள்ளையாக மாற்றலை, சந்தோஷமாக இருக்கிறோம். உனக்கு கிடைச்சது என்ன சந்தோஷம்? இரத்த ஆறு ஓடின பிறகு உனக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. இந்த நாய்க்கு ரொட்டி துண்டு போடுகிறதே எனக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்கள், அவனுடைய வழி தவறான வழி அல்ல, சரியான வழி. அதற்காக அவன் எடுத்த பிரயாசம் பல நாடுகள் போய் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்து பலரை கொன்று குவித்து, அவளெல்லாம் பிரயாசப்படலை. அவன் பிரயாசம் குறைவான பிரயாசம். அவனுடைய மெத்தட் எளிய மெத்தட், யுத்தம்லாம் செய்யலை, எளிய மெத்தட். அப்போ குறைவான பிரயாசத்தில் சரியான வழியில் எளிய முறையில் அந்த ஞானியால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அலெக்சாண்டருக்கு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு வரலாற்றில் அலெக்சாண்டர் ஒரு வீரன் என்று சொல்லுவார்கள். 2300 ஆண்டுகள் ஆகின்றன, ஒருவராகிலும் வரலாற்றில் அலெக்சாண்டரை ஞானி என்று சொல்ல மாட்டார்கள். ஒருவனாகின அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஞானியப்பா என்று சொல்ல மாட்டார்கள், வீரன் என்று வேண்டுமானால் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவனுக்கு ஞானம் இல்லை, வீரம் இருந்துச்சு. இப்போ என்னுடைய உயரிய இலக்கு என்ன? வெறுமனே சந்தோஷமா, புடவை வாங்குறதா, இந்த உலகத்தில் கொஞ்சம் சொத்து சேர்க்கிறதா, எது என்னுடைய சந்தோஷம்? என்னுடைய ஒரு அருமையான ஒரு நண்பர், என்னுடைய ஊழியத்தில் உடன் இருந்தவர், அவர் எங்கே போனாலும் ஒரு சாட்சி சொல்லுவார், நல்ல கதை சொல்லி தன்னுடைய சாட்சியை ஆரம்பிப்பார். ஒரு நாள் காலேஜ் ரிசல்ட் வந்தோடனே தன் தாத்தாட்ட போய் பேரன் சொல்கிறான், தாத்தா இந்த மாதிரி நான் காலேஜ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. தாத்தா கேட்குற, பேரன் நீ என்ன பண்ண போகிற? வேலை தேட போகிறேன் அப்படி. அதுக்கப்புறம் என்ன தாத்தா? ஒரு கல்யாணம்.
அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிற, ஏதோ தொந்து வீடு வீடு போடணும் தாத்தா. அதுக்கப்புறம் பிள்ளைக்குட்டியெல்லாம் பிறக்கும், பிள்ளைகளும் நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் நல்லா திருமண வாழ்க்கையெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிற, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் தாத்தா, ரிட்டையர்மெண்ட்டில் ஏதாவது நல்லா வசதியாக இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? அந்த பையன் அப்படியே கொஞ்சம் யோசனை. அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன இல்லைப்பா, நீ ரிட்டையர்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் என்னப்பா உன் பிளான்னு? அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகணும். பிரியமா இல்லை, அப்போ அந்த தாத்தா அவன் சொல்கிறார், உன்னுடைய கோல் பரலோகத்துக்கு போகணும். எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் தான் அவனுடைய லக்கு. நம்ம கிறிஸ்தவர்களாக நம்முடைய லக்கு எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். அப்போது நான் வேலைக்கு போகிறது, எனக்கு திருமணம் ஆகிறது, நான் ஒரு வீடு போடுறது, எனக்கு பிள்ளைக்குட்டிகள் பிறக்கிறது, அந்த பிள்ளைக்குட்டிகளை வளர்த்து ஆளாக்குவது, அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, இவைகள் எல்லாம் அந்த லக்கை நான் அடைவதற்குரிய வழிக்கற்கள் தானே ஒளி, அது லக்கு அல்ல. அந்த உயரிய லக்கை நான் அடைவதற்கு, டு ரீச் தட் அல்டிமேட் கோல், கெட்டிங் எ ஜாப், கெட்டிங் மேரீட், கெட்டிங் சில்ட்ரன், கெட்டிங் எ ஹவுஸ், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் எ மீன்ஸ். மற்ற எல்லாம் வழிக்கற்கள், பாதைகள். உன் திருமண வாழ்க்கை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். உனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். உனக்கு கிடைத்த ஒரு வீட்டு வசதி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஒருவேளை இந்த வீட்டு வசதியை நீ பரலோகத்துக்கு போவதை தடை செய்யுமானால், உனக்கு கிடைத்த திருமண வாழ்க்கை உனக்கு பரலோகத்துக்கு போவதை தடை செய்யுமானால், இன்னும் சேர்த்துக் கொள்கிறேன், உனக்கு கிடைத்த ஊழியம் நீ பரலோகத்துக்கு போவதையே தடை செய்யுமானால், எவ்வளோ பெரிய கேடாக அது மாறிவிடும். அப்போ இந்த உலகத்தில் நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் ஊழியம் லக்கு அல்ல. ஊழியம் நான் பரலோகத்துக்கு போகிற பாதையில் உள்ள ஒரு கல், ஒரு மைல் ஸ்டோன், ஒரு மைல் கல், ஒரு பகுதி. நான் ஊழியம் செய்வது என்னுடைய லக்கு அல்ல, நான் பரலோகத்துக்கு போவது என்னுடைய லக்கு. அப்போ அந்த லக்கை அடைவதற்குரிய சரியான வழி என்ன? அந்த லக்கை அடைவதற்கு உரிய எளிய முறை என்ன? அந்த லக்கை அடைவதற்கு நான் எடுக்க வேண்டிய பிரயாசம் என்ன? அந்த லக்கை அடைவது எளிய முறை. அவருடைய சித்தத்தை செய்யணும்ல, அந்த நாளில் போய் கர்த்தரே கர்த்தாவே கர்த்தாவே, நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், பேய் ஓட்டினேன், பிசாசு ஓட்டினேன், மரித்தோரை உயிரோடு எழுப்பினேன் அப்படின்னு சொன்னால், அவர் அக்கிரம செய்யக்காரனே நான் உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். அப்போ இதெல்லாம் செய்கிறதுனால நான் பரலோகம் போக முடியாது. அது ரொம்ப எளிய மெத்தடு. தேவ சித்தத்தை செய். அவர் என்ன மிஷினரியாக இருக்கணும்னு நினைக்கும்போது, நான் பாஸ்டராக இருக்கக்கூடாது, நான் பாஸ்டராக இருக்கணும்னு அவர் நினைக்கும் போது, இல்லை நான் மிஷினரியாக போக போகிறேன், தியாகத்தோடு ஊழியம் செய்ய போகிறேன்னு பெயரப்படாது. ரொம்ப எளிய மெத்தட். அவர் ஊழியத்தை செய், பிரசங்கம் பண்ண சொன்னால் பிரசங்கம் பண்ண, பிரசங்கம் பண்ண வேண்டாம்னா பிரசங்கம் பண்ணாமல். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெத்தட்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள், டூ த வில் ஆஃப் காட். அதற்குரிய பிரயாசம் போதும். நீ கண்டிப்பாக 120 நாள் தலைகள் நிற்கணும்னு அவர் சொல்லலை. தொடாதே, தீண்டாதே, ருசி பாடாதேன்னு அவர் சொல்லலை. உலகத்தால் அவனை கரைப்படாமல் காத்துக்கொண்டிருக்கிறான். இட்ஸ் வெரி சிம்பிள் திங். பொய் சொல்லாதேன்னு இருக்கிறேன், நான் பலமுறை சொல்லுவேன், பொய் சொல்கிறதா ரொம்ப கஷ்டம், உண்மை பேச ரொம்ப லேசு. நான் அடிக்கடி யோசிப்பேன், நல்லா பொய் பேசலை அப்படின்னு சொன்னால், பொய் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. பொய் பேசுனா ரொம்ப இன்டெலிஜென்ஸ் வேணும். அப்படியே பொய்ய உண்மை மாதிரி ஜோடிச்சு கேட்குறவங்களை நம்ப பண்ணுற மாதிரி பேசணும். சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம். அப்படியே அவங்க ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை மறைப்பதற்கு இன்னும் நிறைய பொய் சொல்ல திறமை வேணும். அதனால் எல்லாராலும் பொய் பேச முடியாது. பொய் பேசணும்னா ரொம்ப திறமை இருக்கணும். ஆனால் உண்மை பேசணும்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் வேண்டாம். எஸ் இஸ் எஸ், நோ இஸ் நோ, அவ்வளோதானே. சிம்பிள் கிறிஸ்டியன் லிவிங் இஸ் வெரி சிம்பிள். அதில் எதுவும் ரொம்ப கஷ்டமான வழிகள்லாம் கிடையாது. பிரியமல்ல, அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், குறிப்புக்கு வரேன். நமக்கு விஸ்டம் வேணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். இந்த கிறிஸ்மஸுக்கு புதுப்புடவை கட்டினா பரலோகத்துக்கு போவோன்னா, தலைகளை நின்று புதுப்புடவை கட்டிடுங்க. இல்லை, நம்ம வந்து நம்ம சூழ்நிலைக்குத்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த புதுப்புடவை கட்டுறதுனால ஒன்றும் இல்லை, சந்தோஷந்தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், ஐக்கியம் தான் முக்கியம்னா அதை பார்த்துக்கோங்க.
The method is very simple. I must have happiness. I must have peace. எனக்கு சந்தோஷமான சமாதானமான எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் வாழும்போது சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், சாந்த குணமாக இருக்கணும், நன்மை செய்ய வேண்டுங்கிற எண்ணம் இருக்கணும், மரிக்கும் போது பரலோகத்துக்கு போயிடணும். சிம்பிள், அதான் ஞானம். எனக்கு பெரிய மாட மாளிகை வேணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இருக்கா ரைட், இல்லையா ரொம்ப ரைட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷ சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. அடிக்கடி வேடிக்கையாக சொல்லுவேன், இந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியம் என்ன? ஒரு நாள் ஒரு அம்மா சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. வீட்டுக்கார் கேட்குற, ஏமா சோகமாக இருக்கிற? உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னன்னு தெரியல, அந்த சிஸ்டர் என்னை பார்த்துட்டு பேசவே இல்லை. அதுக்கு என்னமா விடுமா? இல்லைங்க, என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டே போயிட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிலங்கன்னு சொல்லி ஒரே வேதனை. வாரம் முழுசும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்தால் இன்னும் சோகமாக இருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வேற ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த சிஸ்டர் வந்தா வந்து என்னமோ வலிய வலிய நின்று நின்று பேசிக்கிட்டு இருந்தா, ஏன் பேசினான்னு தெரியலை. போன வாரம் பிரச்சனை என்ன, அவள் ஏன் பேசலைன்னு தெரியலை. இந்த வாரம் பிரச்சனை என்ன, அவள் என்கிட்ட வந்து ஏன் வலிய பேசினான்னு தெரியலை. சிரிச்சா ப்ராப்ளம், சிரிக்கட்டா ப்ராப்ளம். பிரியமான சிலருக்கு பிரச்சனையோடு கூட வாழ்வதே சந்தோஷமாக இருக்கிறது. இல்லை பிரியமான, நம்முடைய ஒரே இலக்கு பரலோகத்துக்கு போகணும். எல்லாத்தையும் அன்பாக இருந்தால் பரலோகத்துக்கு போகலாம். எல்லாரும் நம்மகிட்ட அன்பாக இருக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. நான் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதனால் எல்லாரும் ஏன்ட்டு அன்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் நான் இப்படி கட்டாயப்படுத்த முடியும், சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இந்த ஞானம் நமக்கு வேணும். இந்த ஞானத்தை அருளும் ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். என்னுடைய லக்கை நான் அடையணும், சரியான வழி, குறைவான பிரயாசம், எளிய முறை. The best means for the best result. I must reach heaven. ரெண்டாவது, உணர்வை அருளும் ஆவி. இந்த உணர்வை அருளும் ஆவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குற ஆவி. அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஆங்கில சொல் மிக அழகாக இருக்கிறது. இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், அதன் கீழே நிற்குது. இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பொருள் சப்ஸ்டான்ஸ். சப்ஸ்டான்ஸ், சப்ஸ்டான்ஸ்னாலும் கீழே நிற்குதுன்னு அர்த்தம். பெரிய மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக வீடுகளில் உள்ள பிரச்சனை என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, புரிந்து கொள்ளுதல் கிடையாது. நம்ம தமிழில் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இன்றைக்கி பிரச்சனையே அந்த பேஸ் சரியாக. புருஷன் வேலைக்கு போனோம்னா நம்ம ரொம்ப வருத்தமாக யோசிக்கிறாங்க, சரி அந்த மனுஷனுக்கு என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எவ்வளவோ சொல்கிறேன், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேக்காரே அப்படின்னு. வேலைக்கு போனால் சோகமாக இருக்கான், ஃப்ரெண்டு கேட்குறான் என்னடாங்கிறான், என் வீட்டுக்காரி நல்லவதாண்டா, நான் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறாடா, சூழ்நிலை அவன் புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படிங்கிறான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சு, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுது பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கூட எங்களை புரிஞ்சிக்க மாட்டேக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரி அந்த அப்பாவும் அம்மாவும் அன்பாக பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் அன்பாக பேசுறது ஒரு காரியத்தை தான் அன்பாக பேசுவாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பேசுகிறாங்க, பிள்ளைங்களெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கவே முடியலையே. இப்போ அந்த குடும்பத்தில் புருஷனால் கணவனை புரிஞ்சு, புருஷனால் மனைவியை புரிந்து கொள்ள முடியல, மனைவியால் புருஷனை புரிந்து கொள்ள முடியல, பெற்றோரால் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியல, பிள்ளைகளால் பெற்றோரை புரிந்து கொள்ள முடியல. பாபிலோனில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாறுமாறின் ஆவி இருந்தது போல் சில குடும்பங்களில் ஒரு தாறுமாறின் ஆவி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவே முடியல. எல்லாரும் இதே தமிழ் தான் பேசுவாங்க, ஆங்கிலம் தான் பேசுவாங்க, தெலுங்கு மலையாளம் ஏதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மொழியை பேசுகிறார்கள். ஒருவராலே ஒருவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்படி புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது. ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் தி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். Acting positively on the information received. எனக்கு கிடைத்த தகவலின்படி, அறிவின்படி, நான் அறிந்திருக்கிறதின்படி என் வாழ்க்கையில் சாத்தியக்கூறாக நடக்கிறேன். பிரியமானவர்களே, கணவன் அன்பா மனைவிக்குன்னு சொல்லி மீன் வாங்கிட்டு வரான், நல்ல மீன்,
ஐஸ்ல வைக்காத ஃப்ரெஷ் மீன் அவசரமா வீட்டுக்கு கொண்டு வரோம். மனைவி தலைவலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, டவல் எடுத்து துண்டு எடுத்து டைட்டா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்றான், என்ன மாதிரி அவன் தெரியுது தலைவலின்னு சொல்லி, இவன் உனக்காக மீன் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஐயோ தயசெய்து சொல்லாதீங்க எனக்கு வாந்தி எடுக்க வருது, உனக்காக வாங்கிட்டு வந்தேம்மா இப்ப தயசெய்து ஃப்ரிட்ஜில் வாங்கி எனக்கு என்ன மாதிரி மீன் சொல்ல பார்த்தாலே கொமட்டுதுப்பா. ஐயோ இது ஃப்ரெஷ் மீனுமா, ஐஸில் வைக்காத மீனுமா, கொஞ்சம் உப்பு போட்டுருமா, வெட்டி உப்பு போட்டுருமா, ஐயோ தயவு செய்துப்பா, இது ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, உனக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அவன் யோசிக்கிறாய் விறக்க என்னை புரிஞ்சிக்கவே முடியல, இவ்வளவு தலைவலியில் கஷ்டப்படுறேன் மீன் மீனுங்கிறாரு. அவன் என்ன யோசிக்கிறான், அவளுக்கு நான் மீனே சாப்பிட மாட்டேன், அவளுக்காக ஆசையாக மீன் வாங்கிட்டு வந்தேன், அவள் புரிஞ்சிக்க மாட்டேக்காளேங்கிறான். பிரியமல்ல இப்போ அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது, அவளுக்கு தலைவலி, இந்த நாற்றம் அவளை குமட்டுகிறது, ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ அவன் ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன், அதான் புரிந்து கொள்ளுதல். அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்குது, ஒரு ஃப்ரெஷ் மீன் தனக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். இப்போ என்ன செய்யலாம், அதை தூக்கி தூரப்படுன்னு சொல்லவா இல்லை ஃப்ரிட்ஜில் வையின்னு சொல்லவா, எப்படி நான் அதை ஆக்ட் பண்ண முடியும், இதுதான் புரிந்து கொள்ளுதல் என்று சொல்கிறோம். இப்படி அவங்க வேதனையோடு கூட இருக்கும்போது திடீர்னு டோர்பெல் அடிக்குது, யாரோ ஒரு வந்திருக்கிறான் போல் சேல்ஸ் பர்சன். இதை திட்டிகிட்டே போய் கதவை திறந்தா 2 வருஷம் கழித்து அவன் தம்பி சவுதியிலேருந்து வந்திருக்கான். தம்பியை பார்த்த உடனே தம்பி தம்பி வா 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 தம்பி வா தம்பி அப்படின்னு உற்சாகமாக வரவேற்றதும் இல்லாமல் உனக்காக மாமா மீன் வாங்கிட்டு வந்திருக்காருதாங்குது. இப்போ அவனுக்கு சுத்தமாக புரியாமல் போயிடுச்சு, என்னடா இவ்வளோ நேரம் தலைவலின்னா. பிரியமானவர்களே, அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வது ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ், நாம் கிடைத்த தகவலின்படி சாத்திய கூறாக நடப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமக்கு கிடைத்த தகவல், அந்த தகவலின்படி சாத்திய கூறாக நம்ம நடக்கணும். இப்போ நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு வரும், நமக்கு ஒரு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் மறிப்போன்னு தெரியும், நமக்கு ஒரு அறிவு இருக்கு. அப்போ அந்த அறிவு இருக்கிறதுனால அந்த உலகத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அந்த அறிவு இருக்கிறதுனால எப்படி நடந்து கொள்ளுகிறோம். இப்போ பைபிளில் இருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், நமக்கு அந்த அறிவு இருக்கு. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வது அந்த அறிவுக்கு தக்க நாம் நடந்து கொள்வது. நரகத்தை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம், பொய்யர் அனைவரும் 2 மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். நமக்கு அறிவு இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் பைபிளில் இருக்கு. பொய் சொல்லுகிறதா 2 மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடையணும்னு ஒரு அறிவு இருக்கு. ஆம் ஐ ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ஐ ரிசீவ்ட், எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே சாத்தியக்கூறாக நான் நடந்தால் புரிந்து கொண்டவன், அந்த தகவல் எனக்கு கிடைத்த பிறகு நான் அதற்கு எதிர்மாறாக நடப்பேன் என்று சொன்னால் எனக்கு அறிவு அறிந்திருக்கிறேன் புரியவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேஸ், அதான் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பிரியமானவர்கள், ஒரு இட்லி வேண்டும் என்றால் இட்லி மாவு தான் சப்ஸ்டன்ஸ். இட்லி மாவுனா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் உளுந்து சேர்ந்தால் இட்லி வந்துடாது, வெறும் அரிசி மாவியும் உளுந்த மாவியும் எடுத்து கலக்கினா இட்லி வந்துடாது. அந்த அரிசி மாவியும் உளுந்த மாவியும் ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் சேர்க்க வேண்டும், சேர்த்து அதில் உப்பு போட்டு கையினாலே புரட்டி வைக்க வேண்டும். அதில் சிலருக்கு ஒரு பெருமை, நான் பிசைஞ்சாதான் மாவு புளிக்கும், அவங்கெல்லாம் பிசைஞ்சா மாவு புளிக்காதுன்னு. வேற ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் பாக்டீரியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாவு புளிக்குது, அவங்க கையில் பாக்டீரியா குறைவாக இருந்துச்சு மாவு புளிக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அதில். பிரியமானவர்களே, அந்த ரேஷியோவில் அந்த விகிதாச்சாரத்தில் சேர்ந்த அந்த மாவு தான் அது சரியான அளவு உப்புன பிறகு தான் அது இட்லியாக மாறாதான் சப்ஸ்டன்ஸ், அதான் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த அளவுக்கு நம்முடைய இன்ஃபர்மேஷனாக பரலோகத்துக்கு போகணும், செத்தாக எங்கே போவேன், மோட்ச நரகம் இருக்குது, ஒரு நித்தியம் இருக்குது, நான் புரிந்து கொள்ளுகிறேன், நான் புரிந்து கொண்டு அதற்கத்தக்க நான் பிஹேவ் பண்ணுவேன் என்றால் நான் ஞானம் உள்ளவன், நான் புரிந்து கொண்டு அதற்கத்தக்க பிஹேவ் பண்ணவில்லை என்றால் எனக்கு உணர்வு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார்கள், உணர்வே இல்லாத சனம், உணர்வே இல்லாத சனம்பர். நேரம் கருதி குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். அப்போ ஞானம் இருக்கணும், உணர்வு இருக்கணும். ஞானங்கிற லைட் எரிதான்னு கொஞ்சம் பாருங்கள், வெறுமனே ஞானங்கிற லைட் எரியாமல் மீதி லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா,
உணர்வு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறோமா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நித்தியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், பரம காரியங்களை அது குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தால ஆலோசனை, அது அந்த ஆவியில் இருக்கு. ஆலோசனைங்கிறது ஒரு அட்வைஸ். நம்ம வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே இதில் நட அப்படிங்கிற சத்தம் நம்ம கண்களுக்கு முன்பு காதுகளில் கேட்கும். அவருடைய பேரே ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். பிரியமானவரே, ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களை எனக்கு உணர்த்திட்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அநேக வேளைகளில் நமக்கு ஆலோசனை வேணும். இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நான் என்ன படிப்பு படிக்கணும், நான் என்ன வேலைக்கு போகணும், நான் என்ன ஊழியம் செய்யணும், நான் என்ன பிரசங்கம் பண்ணணும், நான் எப்படி உடுத்தணும், நான் எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துக்கும் நமக்கு ஆலோசனை தேவைப்படும். யார்கிட்ட ஆலோசனை கேட்குறோம்? துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று. அது மூலமொழியில் அன்காட்லி, தேவ பக்தி இல்லாதவர்கள், உங்களை போல் அவங்களுக்கு தேவ பயம் இல்லை, அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போய் ஏதாவது ஆலோசனை கேட்டு என்னென்னமோ சொல்கிறோம். எனக்கு தேவ ஆலோசனை இருந்துச்சா, தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை எனக்கு இருந்துச்சா, தேவனுக்கு பயப்படுகளுடைய ஆலோசனை எனக்கு இருந்துச்சா. தமிழில் துன்மார்க்கம் என்று இருக்கும், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும் என்று. துன்மார்க்கம் என்றால் கெட்ட மார்க்கம், தவறான வழி உள்ள. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கடா கொஞ்சம் அப்படி பைசா எடுத்து போட எல்லாம் நடந்துடும்டா, கொஞ்சம் அந்த மினிஸ்டரை போய் பாரு எல்லாம் கிடச்சிடும். அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான், அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சரியாக போயிருண்டா, ஒரு சின்ன பொய் சொல் அவ்வளோ தானே, வந்து கேட்கும்போது ஒரு பொய் சொல் அவ்வளோ தானேங்கிறான். அது அவனுடைய ஆலோசனை. நீங்கள் யாருடைய ஆலோசனைப்படி நடக்கிறீங்க? துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. மனுஷருக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ அந்த ஆலோசனை அங்கே இருக்க வேண்டும், அந்த ஆலோசனை அங்கே இருக்க வேண்டும், எனக்கு ஆலோசனை வேண்டும். பிரியமல்ல, அநேக காரியங்களை விளக்கி சொல்ல நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன். அப்போ இந்த ஸ்பிரிட் எனக்கு இருக்குமானா, எனக்கு ஒரு டிவைன் கவுன்சில், குறிப்பாக லீகல் மேட்டர்ஸ், சட்ட ரீதியான சிக்கல்கள் வாழ்க்கையில் வரும். வேதத்தினுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? ஏசிட்ட வந்து கேட்குறாங்க, பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு நியாயப்பிரமாணங்கள் வந்து கேட்குறாங்க, முதலாம் பிரமாணம் என்ன? இயேசு சொல்கிறாரு. அதுக்கு ஒப்பனையான ரெண்டாம் பிரமாணம் என்ன? உலகத்தினுடைய சட்டம் என்ன? குடும்ப பிரச்சனை வருது, பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இந்த பெண்ணோட வாழலாமா வாழக்கூடாதா, இது சரியா தப்பா, பைபிள் என்ன சொல்லியிருக்கு? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்யணும்? எனக்கு ஆலோசனை தருகிற ஒரு ஆவி, இந்த ஆவி எனக்குள்ளாக இருக்குமானால் சரியான அட்வைஸ் எனக்கு கிடைக்கும், சரியான ஆலோசனை எனக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனை தரக்கூடிய தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், ஊழியர்களை அனுப்புவார், தேவ மனிதர்களை அனுப்புவார். ஐ வில் கெட் த ரைட் கவுன்சில். என் ஸ்பிரிட்டுக்கு தெரியும், திஸ் இஸ் த கவுன்சில் ஆஃப் காட். அதான் ஆலோசனையை அருளுகிற ஒரு ஆவி எனக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த ஆவியினுடைய ஒரு தன்மை ஆலோசனை. இன்னொரு பக்கம் பார்க்குறோம் பலன். அந்த ஆவி எனக்கு என்ன தருகிறது? பலனை தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி என்று சொன்னால் நாயை வாயை பிடிச்சி கிழிக்கிறதுக்குரிய பலன் அல்ல, ஒரு சேனைக்குள்ளே பாய்கிற பலன் அல்ல, ஒரு மதிலை தாண்டுகிற ஒரு போவால் செய்கிற பலன் அல்ல. எனக்கு வருகிற பலன் என்ன? இவேசில் வாசிக்கிற உள்ளான மனுஷனில் பலன். இன்றைக்கு அந்த பாஸ்டருடைய சாட்சியை பார்த்தோம், சொந்த பிள்ளை இறந்துருக்கிறது, அந்த சத்துருவை மன்னிக்கிறதுக்கு அவர் ஒரு பலன் இருக்கு. என்னால் மன்னிக்க முடியல, அவன் ஒரு வார்த்தை சொன்னால் நான் நாலு வார்த்தை சொல்லுவேன்னு சொன்னேன், இதுக்கு எதுக்கு பரிசுத்தாவி? இதை எல்லாரும் செய்வாங்களே. அவன் எனக்கு ஒரு பல்ல உடைச்சான்னா நான் அவனுக்கு ரெண்டு பல்லையாவது உடைக்காமல் விட மாட்டேங்கிறதுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை. அந்த பலன் வந்து மிருகத்தின் பலன். அவன் என் கன்னத்தில் அறையும் போது மறு கன்னத்தை காட்ட எனக்கு ஒரு பலன் இருக்கா? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்துக்காக நிற்க எனக்கு பலன் இருக்கா? லெட் கம் வாட் மீ. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. பசியானாலும் பட்டயமானாலும் பட்டினியானாலும் நற்கீர்த்தி ஆனாலும் துர்கீர்த்தி ஆனாலும் புகழ்ச்சி ஆனாலும் இகழ்ச்சி ஆனாலும் எதுவானாலும் சரி,
இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்காதுங்கிற ஒரு பலம், நான் அறிந்த சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன் என்ற பலம், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவேன் என்ற பலம், சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிற பலன், பகைக்கிறவனுக்காக வேண்டிக் கொள்ளுகிற பலன், உன்னதத்திலிருந்து வரும் பலன், உள்ளான மனுஷனில பலன், கர்த்தர் எனக்கு கொடுத்த சத்தியத்துக்காக நிற்பேன், வாழ்ந்தால் இயேசுவுக்காக செத்தால் இயேசுவுக்காக, அந்த பலன். இது நாயின் வாயை கிழிக்கிற பலன் அல்ல, ஒரு மரத்தை வேரோடு பிடுங்குகிற பலன் அல்ல, ஒரு பட்டணத்தின் வாசலை நிலைக்காலோடு பெயருக்கிற ஒரு பலன் அல்ல. இன்னும் தாழ்மையாக சொல்லுகிறேன், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஒரு பலன் அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு பலன் அல்ல, இது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பலன். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பலன். பிரியமானவர்களே, அடுத்தால பார்க்குறோம் இந்த கர்த்தருக்கு அறிவை அருளும் ஆவி. என்ன அறிவு? தேவன் அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியத்தை அறிகிற அறிவு, ரட்சிப்பை அறிகிற அறிவு, பரலோக காரியங்களை அறிகிற அறிவு, வாசிக்கிற அதை அறிந்து கொள்ளணும். நான் யார் என்று அறிந்து கொள்ளணும், அந்த ஒரு அறிவு. நான் யார், எங்கே இருக்கிறேன், எங்கே போகிறேன், நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன். இப்போ சிலர்லாம் நினைக்கிறாங்க, நம்ம குரங்குலேருந்து வந்தோம், குரங்குலேருந்து வந்தோம்னு நினைக்கிறாங்க. நான் எப்போதுமே யோசிப்பேன், அதில் ஒன்றும் தவறில்லை, அது அவங்களுடைய அபிப்பிராயம். ஒருவேளை அவங்க கண்ணாடியை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம், அதுக்காக நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியுமா? அவன் குரங்குலேருந்து வந்தேங்கிறான். ஒருத்தன் வேகமாக சொல்ல, இல்லவே இல்லை, நம்ம குரங்குலேருந்து வரலன்னு, என்னடான்னு கேட்டால் நம்ம கழுதையிலேருந்து வந்தோங்கிறான். அவனுக்கு அப்படி ஒரு அறிவு. ஆனால் நம்மை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்ற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். எனக்கு அந்த அறிவு வேண்டும். கடந்த வாரம் நம்ம ஒய் ப்ளஸ் வாரத்தில் ஒரு அருமையான கலந்துரையாடல் வைத்திருந்தோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் எப்படி எனக்கு தெரியும்? ஒரு அறிவு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேன், நல்லா அறிந்திருக்கிறேன். சத்தியத்தை நம்புவதல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்வது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமான மரணம் உண்டு என்ற அறிவு, பரலோகம் உண்டு என்ற ஒரு அறிவு. பரலோகம் எப்படி இருக்கும், நித்தியம் எப்படி இருக்கும், இந்த அறிவை அருளும். My people perish for they lack knowledge. அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமாகிறார்கள். தேவன் வருகிறார் என்ற அறிவு இல்லை, நித்தியம் என்ற அறிவு இல்லை. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறோம், சம்பாதிக்கணும், ஓடணும், சாடணும், நல்லா இருக்கணும், உடுத்தணும், எடுக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி முடிய விட்டணும், இவனை மாதிரி முடிய விட்டணும், இதான் இருக்கிற வழியே. நித்தியத்தில் நான் எப்படி இருப்பேன், எப்படி வாழணும், அறிவே இல்லை, அறிவில்லாத ஜனம். இந்த அறிவு மாத்திரம் இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்க, நேரம் கருதி வேகமாக போய்கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா பிசாசுக்கு பயப்படுற மாதிரி ஐயோ ஐயோ தேவன் அடித்துருவார் என்றல்ல. தேவன் அஃபன் பண்ணிடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திடக்கூடாது. அந்த தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், அவர் என்னை காண்கிற தேவன். நான் தாவீதை போல, மோசையை போல, இவங்களை போல அல்ல, தேவன் எப்படி இருக்கார். நான் முன்பு சொன்னது போல் என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுக வேண்டாம். நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு குடும்பம் நீ விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். அப்பா யாக்கோபு ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான், கல்யாணத்தில் மிஸ்மேட்ச் ஆகிடுது, ஆனால் லவ் பண்ண பிள்ளையை திரும்ப கட்டுன்னு வைராக்கியமாக இருந்து அவளையும் கட்டிக்கிறான், அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரிகளையும் சேர்த்துக்கிறான். அந்த யாக்கோபுடைய பையன் ஒருத்தன் ரூபன், அவன் அப்பாவுடைய மனைவி மேலே ஆசை வச்சு சித்திக்கிட்டே போய் படுக்கிறான். இன்னும் ரெண்டு பிள்ளைகள் சிமியோன், லேவி, வஞ்சகமாக அநேகருடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி தகப்பனுடைய பெயரை கெடுத்த கொலை பாதகர்கள். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு, ஊர் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி கற்பை இழந்த பெண், யாரையும் குற்றப்படுத்துறக்கா சொல்லி விளங்கி கொள்ளுங்க, அந்த குடும்ப பின்னணி. ஊர் பார்க்க போகிறேன்னு சொல்லி கற்பை இழந்த ஒரு பெண், அந்த வீட்டில் ஒரு பையங்க யூதா,
ஒரு நாள் தெரியாமலே அவன் ஒரு வேசிட்ட போடுறான்னு நினச்சிட்டு சொந்த மருமகட்டையே பிரவேசிச்சிட்டான். இதாங்க குடும்ப பின்னணி. அப்பாவுடைய வாழ்க்கை, அண்ணன் ரூபனுடைய வாழ்க்கை, அண்ணன் சிமியோன் லேவியுடைய வாழ்க்கை, அக்கா தீனாளுடைய வாழ்க்கை, அக்கா யூதாவுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நமக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு தன்னை தேடி பாவம் வரும்போது இத்தனை விரோதமான பாவத்தை தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வேன் என்று ஓடினானே, அவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. கனிதரும் திராட்சை செடியின் அல்லேலூயா. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், உங்களை சுற்றி ஊழியர்கள் மத்தியில் ஆயிரம் பேர் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருங்க. அந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும், அந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். நான் யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், இந்த குடும்பத்தை பற்றி விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிற தகவல்களை உங்களுக்கு தொகுத்து கோடிட்டு சுட்டி காட்டினேன். அந்த குடும்பத்தில் ஒரு யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாக தன் சகோதரில் நின்று விசேஷித்தவனாக இருந்தான். உங்களாலே முடியும். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் தேவன் அதே குடும்ப பின்னணி தான். அதில் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறான், எவ்வளோ வித்தியாசமாக வேறுபட்டிருக்கிறான். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் என்னை காண்கிறார். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, அந்த இச்சையே தேடி வருது, எனக்கு அவள் இல்லை, என்னை கர்த்தர் காண்கிறான். அதனால் சில கஷ்டங்கள்லாம் வந்தது, ஆனால் அவனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசியாக கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி என்று சொல்ல கர்த்தருடைய நேச்சர். பிரியமானவர்களே, மூன்று விதமான ஆவிகள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வர முடியும். ஒன்று உலகத்தின் ஆவி. விவரத்து சொல்லுறேன், உலகத்தார போல் உடுத்தணும், உலகத்தார போல் சிந்திக்கணும், உலகத்தார போல் போஸ்ட் கொடுக்கணும், உலகத்தார போல் ஸ்டைல் பண்ணணும், ஒரு உலகத்தின் ஆவி. பவுல் சொல்கிற, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படியான உலகத்தின் ஆவியை பெற முடியும். ரெண்டாவது பிசாசின் ஆவி. பிரியமான, பொய் சொல்கிறாங்கன்னு ஏன் பொய் சொல்கிறாங்க? பிசாசு பொய்யன்னு பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். பிசாசுனால ஏவப்பட்டு பொய் சொல்கிறாங்க. பிரியமான, ஒருத்தர் ஒருத்தர் தூஷிக்கிறாங்க, புரளி பண்ணுறாங்க, கெடுக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க? இயேசு சொல்கிறார், அவர்கள் தங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய கிரியைகளை ஆவலாய் நடப்பிக்கிறார். பிசாசு என்னென்ன செய்யணும்னு விரும்புகிறானோ, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சண்டை, குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சண்டை, பிரச்சனைகளை உண்டாக்கி, பிரிவினைகளை உண்டாக்கி, ஓன்னு போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. காரணம் வேறு ஒன்றுமே இல்லைங்க, அது பிசாசினுடைய ஆசை. அந்த குடும்பத்தில் சமாதான கேட்டை உண்டாக்கணும், அந்த ஊழியத்தை உடைக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கணும், அந்த அம்மாவுடைய மனசை வேதனைப்படுத்தணும், இதெல்லாம் பிசாசினுடைய ஆசை. பிசாசினுடைய ஏஜென்ட்ஸ் பிசாசினுடைய கிரியைகளை ஆவலாய் நடப்பிப்பார்கள். ஆணு வாயை திறந்துட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பிசாசின் ஆவி கிரியை செய்கிறபடினால் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டியது கர்த்தருடைய ஆவி. பிரியமானவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துட்ட யோவான் யாக்கோபு சொல்லுவாங்க, இந்த வழியாக நம்ம போக விடலை, நமக்கு ஒரு சின்ன பெர்மிஷன் தரல, உடனே ஜெபம் பண்ணி வானத்திலேருந்து அக்னி இறங்கி அவங்களெல்லாம் எரிச்சுருவாங்க. உடனே இயேசு சிரிச்சிட்டதில்லை, உங்களுக்கு என்ன ஆவிடா இருக்குது? அது எலியாட்ட இருந்திருக்கலாம், அது எலிசாட்ட இருக்கலாம், அது மோசேட்ட இருந்திருக்கலாம், நீங்கள் என்ன ஆவியை உடையவர்? வெளியே போக வேண்டாங்கிறாங்களே, சரி நம்ம திரும்பி போயிடுவோம். உடனே அங்கேருந்து வானத்திலேருந்து அக்கினி வரணும், அவனெல்லாம் எரிச்சிடணும். நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரர். நான் யார் தெரியுமா? நான் ஏசு பிள்ளை. நான் யார் தெரியுமா? எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. இல்லை, உனக்குள்ளே இருப்பது வேறே ஆவி, உனக்குள்ளே இருப்பது வேறே ஆவி, உனக்குள்ளே கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கும். ஆனால் கிறிஸ்துவனுடைய சுபாவம் இருக்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லை, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்து இல்லாத. கிறிஸ்துடைய ஆவி இல்லாதவன் என்றால் பரிசுத்தாவி இல்லாதவன் என்றல்ல, அந்த கிறைஸ்ட் நேச்சர், அந்த கிறைஸ்ட் நேச்சர் வையப்படும் போது பதில் வையல. உனக்கு தான் பேச தெரியுமா என்று சொல்லி நான் பதில் பேசுகிறதுனாலே நான் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல. வையப்படும் போது பதில் வையல, பயமுறுத்தும் போது பயமுறுத்தலை, நீதிக்காக கூட போராடலை, நீதிக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினான். நாம் அவரை பின்பற்றி வரும்படியாக தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். பிரியமான, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, க
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவினுடைய ஆவி. இந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தார், இந்த எனர்ஜி, இந்த எனர்ஜி, இந்த ஆவியானவர் வெறும் சக்தி அல்ல, அதுல ஒரு சக்தி இருக்கு. ஒரு காற்று போல, அது எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு தெரியாது, ஆனா காற்றுக்கு ஒரு பவர் இருக்கு. எனக்கு இந்த பவர் இருக்கு, ஞானத்தினால வரல பவர், உணர்வினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால உள்ள பவர், சரியான ஆலோசனை உள்ளதுனால உள்ள ஒரு பவர், உள்ளான மனுஷத்துல சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு பவர், மேலான காரியங்களை கிறிஸ்துக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை அறிகிற ஒரு அறிவுங்கிற பவர், அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு பயப்படுவார், எந்த பெயருக்கும் நான் பயப்பட வேண்டாம், அந்த பவர் இயேசுவினுடைய சுபாவம், அந்த பவர், அந்த பவர் எனக்குள்ள இருக்கிறபடினால, அந்த பவர் இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதோ அதே போல என்னை எழுப்ப வல்லதா இருக்குல்ல. கரங்களை தட்டி கத்துக்க சோதிப்போமா? எனக்குள்ள இருக்கிற அந்த பவர், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவேன்ற அந்த பவர்லாம் இருக்கு. சில நல்ல வெள்ளை உயர்ந்த கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, கேட்ட i7 ப்ராசஸர், பெரிய பெரிய காரியங்கள் அதில் இருக்கும், ஆனால் தொடக்கூட மாட்டாங்க. மேக்சிமம் அதில் ஒரு ஏபிசிடி லெட்டர் அடிப்பாங்க, ஒரு டைப்ரைட்டர் மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லெட்டர் அடிப்பாங்க. அதனுடைய பவரை பயன்படுத்த தெரியாது. நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் நீங்கள் அனுபவியாமல் இராதே, அந்த ஞானம் இல்லாமல், அந்த ஆலோசனை இல்லாமல், அந்த அறிவு இல்லாமல் சீர்கெட்டு போகாதீங்க. அதனுடைய முழு பலன் அந்த பூகளில் எனக்குள்ளே இந்த பரிசுத்தாவியானவர் இருப்பார்னால், அந்த முழு பலனையும் நான் அனுபவிக்க வேண்டும். இருக்க இடத்துல சீக்கிரமாக எளிமையை நிற்போம். நான் சேவம் பண்ணலாம், கத்துடைய ஆவியான நம்மோடு கூட பேசி இருக்கிறேன். அல்ல, நல்ல இருக்கிற இடத்துல விடுதலையோடு இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரி, குடும்பங்கள் இருக்கிற இடங்களுடைய கரங்களை உயர்த்தி நல்ல தேவ சமூகத்தை உணர்ந்து கர்த்தரை விடுதலையோடு கூட ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியுடைய முழு அந்த பொட்டன்சி, முழு சக்தியை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க கர்த்தர், எனக்கு அந்த ஞானம் வேணும், அந்த உணர்வு வேணும். ஜெபிங்க கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆலோசனை வேணும். உள்ளான மனுஷன் ஒரு எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். எஸ்னா எஸ், நோனா நோன் சொல்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியங்களை அறிகிற, மகிமையின் காரியங்களை அறிகிற அறிவு, தேவனுக்கு பயப்படுகிற பயம், இயேசுவினுடைய சுபாவம், இது எனக்குள்ளே வந்து இறங்கட்டும். கர்த்தர் இவைகளாலே நம்மை நிரப்பும்படியாக நான் ஜெபம் பண்ணோம்.